வணக்கம் வியூவர்ஸ். பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஜாக்லின் இப்படிப்பட்டவராம், பலருக்கும் தெரியாத விஷயம். தற்போது முன்னணி சேனலில் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருப்பவர் ஜாக்லின். இவரை கேலி கிண்டல் செய்யாதவர்கள் இருக்க முடியாது என்றே சொல்ல வேண்டும். கலக்கப் போவது யாரு சீசன் 5 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் இவர். நடுவர் முதல் போட்டியாளர் என பலருக்கும் இவர் தான் டைம் பாஸ். ஆனால் அப்போதெல்லாம் அவர் அமைதியாக இருந்து விடுவாராம். இதுதான் ரசிகர்களிடம் இவரை அதிகம் சென்றடைய வைத்தது. ஆனால் ஆஃப் ஸ்கிரீனில் மிகவும் கோபப்படுவாராம். அவரின் குரலை பற்றி பல பேர் கமாண்ட் அடித்தாலும் அதுதான் அவருக்கு பாசிட்டிவாக பெரிய அளவில் பிரபலமாக்கியது. ஆனால் ஜாக்லினுக்கு பின்னாலும் சோகம் இருக்கிறது. அவருக்கு அப்பா கிடையாதாம். அம்மாவும் தம்பியும் ஊரில் இருப்பதால் அவர் ஹாஸ்டலில் தங்கிக் கொண்டு படித்து வருகிறாராம். மேலும் நிகழ்ச்சிகளின் ஷூட்டிங் இரவு தொடங்கி அதிகாலையானாலும் காலேஜுக்கு கட்டடிக்காமல் போயிடுவாராம். அதோடு கோலமாவ கோகிலா படத்தில் நயன்தாராவுக்கு தங்கச்சியாக நடித்துள்ளாராம். அவர்களுக்கு இடையில் சென்று எனக்கு அடி விழுந்தது. கமலஹாசன் ஓபன் டாக். கமலஹாசன் எப்போதும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர். இவர் நடிப்பில் அடுத்த மாதம் விஸ்வரூபம் 2 படம் வெளிவர இருக்கின்றது. இந்நிலையில் இப்படத்திற்காக பிரபல வார இதழ் ஒன்றில் கமல் பேட்டியளித்துள்ளார். இதில் இளையராஜா SBB இருவருக்கும் இடையே கொஞ்சம் மனக்கசப்பு உள்ளதே, அது குறித்து என்ன நினைக்கின்றீர்கள் என கேட்டனர். அதற்கு கமல், இருவருமே என் அண்ணன்கள் தான், என்னை விட நிறைய அனுபவம் உள்ளவர்கள், ஆனால் அவர்களுக்கு சமரசம் பேச போய் எனக்கே 2 அடி விழுந்தது என்று கமல் கூறியுள்ளார். 2 நாள் நடித்துவிட்டு விலகிய மிர்ச்சி சிவா பின்னர் படம் ஹிட்டான கதை தெரியுமா? நடிகர் சிவா தற்போது பிரபலமான நடிகர்களில் ஒருவர். அவர் நடித்து வரும் தமிழ் படம் 2 படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. இந்நிலையில் தற்போது அவர் பற்றி பலருக்கும் தெரியாத தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. 15 வருடங்களுக்கு முன் வெளிவந்து ஹிட்டான விசில் படத்தில் அவர் முதலில் நடித்தாராம். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு அவர் ஒதுங்கிவிட்டாராம். நான் நிறைய கனவுகளோடு இருக்கேன், இந்த படத்துல எனக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தெரியல, சோ நான் இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி விலகிட்டாராம். எங்களுக்கும் அவரோட சூழலை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவர் அப்போ சொன்ன மாதிரியே இப்போ சினிமாவில தனக்கான டிராக்ல போயிட்டு இருக்கார் என அந்த படத்தின் இயக்குனர் ஜெர்ரி தெரிவித்துள்ளார். தனுஷின் VIP நடந்த மோசடி, சும்மா விடுவாரா தனுஷ்? தனுஷ் நடிக்க ஒளிப்பதிவாளரான வேல்ராஜ் முதன் முதலில் இயக்கிய படம் வேலையில்லா பட்டதாரி. 2014 வெளிவந்த இப்படம் மிக பெரும் வெற்றி பெற்று ரசிகர்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பெற்றது. வேலையில்லா ஒரு இளைஞனை பற்றிய படம் என்பதால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் தன்னை பற்றிய படம் போல் தோன்ற வைத்தது. மேலும் இதன் 2 பாகமும் வெளிவந்தது. இந்நிலையில் இப்படத்தை அப்படியே காப்பி எடுத்து மராத்தியில் மகாஜானாவ் சிவாஜி என்ற படத்தை எடுத்துள்ளனர். ஒரு காட்சி என்றாலும் பரவாயில்லை. மொத்த திரைப்படத்தையும் நடிகர்களை மட்டும் மாற்றி எடுத்துள்ளனர். எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் எடுக்கப்பட்டதால் இந்த செய்தி தனுஷின் கவனத்திற்கு சென்றவுடன் அந்த தயாரிப்பாளர் மீது காப்பிரைட் சட்டத்தின்படி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மகாஜானாவ் சிவாஜி படம் VIP அப்படியே காப்பி செய்துள்ளதை உறுதி செய்து தனுஷுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியது. இதனால் தனுஷிற்கு நஷ்ட ஈடாக ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும் என கூறப்படுகிறது. நடிகை பிரியா பவானி சங்கருக்கு ஷாக் கொடுத்த நடிகர் விஜய். வளர்ந்து வரும் கலைஞர்களின் வேலை தனக்கு பிடித்து விட்டால் முதல் ஆளாக பாராட்டு தெரிப்பவர் நடிகர் விஜய். அவரின் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் பெற்ற நிறைய நடிகர்கள் அதை மக்களுக்கும் தெரிவித்திருக்கின்றனர். அப்படி விஜய் நடிகர் பிரியா பவானி சங்கரின் நடிப்பை பாராட்டி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இப்போது நடிகை பிரியா பவானி சங்கரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, இந்த செய்தியை பார்த்ததும் யாரோ கிண்டல் செய்கிறார்கள் என்றுதான் நினைத்தேன், ஆனால் இது உண்மையா என்று விசாரித்ததும் சந்தோஷம் அடைந்தேன். உங்களின் பாராட்டுக்கு நான் தகுதியானவளா என்பது தெரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக கடுமையாக உழைப்பேன் என்று பதிவு செய்துள்ளார். சர்கார் படத்திற்காக யாரெல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.